என்ன வைத்தி, நீ சொன்னது சரிதாயா? தங்க வைக்கிற மாதிரி இருக்காயா? எலுமிச்சம்பழ கலரும் அவ தலையில போட்டிருக்கிற கொண்டையும் யாரையா சொல்ற? வடிவம்பாளை சொல்ற. அடச்சி, நான் மோகனாவை சொல்றயா? அவ தங்க விக்கிரகம் தான், அது குண்டு பொம்மை. ஏயா, அவன் பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் பேச முடியாதயா? பேசி என்ன கிடைக்க போறது? ஏன் அலையிற? ஏற்பாடு பண்றேன்னு சொன்னானோ இல்லையா? ஆமரம் டப்பா சண்முக சுந்தரா, சரிக்குமா? சும்மா டாய், பாருங்க, நீங்க பாருங்க. அம்மா, மோகனா அம்மா நீங்க தானே? மோகனாவுடைய அம்மா இவங்க, மோகனா அவங்க. என்ன விஷயம்? எங்க கம்பெனி முதலாளி அம்மா உங்களை உள்ள கூட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்காக அந்த அம்மா பாக்கணுங்கிற? நான் பாக்க பிரிய பிள்ளைன்னு போய் சொல்லு. என்னடிமா அப்படி பேசுற? அவ ஒரு நாடகக்காரி, நீ ஒரு நாட்டியம் ஆடுற பொண்ணு, உன்ன பாக்கணும்னு பிரியப்பட்டிருப்பா. போயிட்டு வாமா. இல்ல வரதா, பொண்ண கூட்டிட்டு போயிட்டு வாடா. என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவங்க இருக்காங்களே, அவங்க உங்க மேல எம்பிட்டு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்களாமே. ஐயோ, நான் அவருக்கு துரோகம் செய்யறேனா? அவரை தானே நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அப்படித்தேன், உன்னை பத்தி நல்ல வேச்சா சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் நாயனக்காரவங்க தன்னால மனசுக்கு இறங்கி போய் என்னோட மலையாவுக்கு வரேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவங்களை எப்படியாச்சும் மலையாவுக்கு வராம தடுத்து நிறுத்திப்படு. அவங்க மனசுக்கு நல்லவங்களா நடந்துக்க. உங்க நல்ல உள்ளத்தை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என்ன பெத்த தாயை விட கருணை காட்டுறீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியும். உங்க சொற்படி அவரை மலையா போகாம தடுத்து நிறுத்துறதுக்கு என்னால ஆன எல்லா முயற்சிகளையும் செய்யறேன். அப்புறம் ஆண்டவன் முதலாளிமா, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் மோகனா கிட்ட உங்களை பத்தி தவறுதலா சொல்லிவிட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சீங்க? மத்தளக்காரவங்களே, அவசரப்பட்டு எப்பவும் நடைய மாத்திராதீங்க, அது ஆபத்தா போயிரும். மோகனாவை எங்க இன்னும் காணோம்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.